ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ரெண்டு கோர்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான அந்த டிபார்ட்மெண்ட் என்னென்னா அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு கோர்ஸில் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்பெஷலைசேஷன், அது பெஸ்ட்டான ஸ்பெஷலைசேஷன் என்னென்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மோரார்லெஸ் ஈக்குவலான ஒரு கோர்சஸ் தான். பேர் தான் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா வேரி ஆகும், பட் அது ரெண்டுமே இன்வால்வ் ஆகக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது, இன்வால்வ் ஆகக்கூடிய ஃபீல்டு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரே ஃபீல்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த ரெண்டு கோர்ஸ் தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெண்டு கோர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன், ஸோ இது வர்சஸ் அது அப்படின்னு கூட என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஸோ இந்த கோர்ஸ் வர்சஸ் அந்த கோர்ஸ் அப்படின்னு கூட என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஸோ அப்படி இன்றைக்கி ரெண்டு கோர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பெஸ்ட்டான அந்த ஸ்பெஷலைசேஷனான அந்த டிபார்ட்மெண்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் துணுக்குமூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் என்ன செஞ்சுக்கோங்கன்னா பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க இப்போது நம்ம அந்த ரெண்டு அந்த ஸ்பெஷலைசேஷன் இருக்கக்கூடிய அந்த கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் உள்ள. நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ரெண்டு கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ, அதுக்கப்புறம் வந்துட்டு எம்காம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட் தான், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் எம்பிஏ அண்டு எம்காம். ஸோ இதோடைய ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ். ஸோ இதுக்கு என்ன லிங்க்கு, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஃபீல்டுக்குள்ளே தான் வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா மீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. எம்பிஏ அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸை எப்படி வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன அப்படிங்கிறது. எம்காம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு தொழிலாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய அந்த மணி அதை வந்துட்டு எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், ஸோ அதை பற்றி முழுக்க முழுக்க சொல்லித்தரக்கூடியது தான் இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ மோரார்லெஸ் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஒரே இதை தான் நம்ம என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு போகும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷலைசேஷனான இந்த டிபார்ட்மெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத தான் என்ன செய்ய போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எம்காம் வர்சஸ் எம்பிஏ அப்படின்னு சொல்லலாம், எம்பிஏ வர்சஸ் எம்காம் இதில் இருக்கக்கூடிய அந்த கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எம்பிஏயில் வந்துட்டு ஃபினான்ஸ், எம்பிஏ ஃபினான்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்காம்லேயும் வந்துட்டு ஃபினான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏயில் வந்துட்டு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்காமில் பேங்கிங் அண்டு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏயில் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எம்காமில் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு பிஸ்னஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸ், அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய அக்கௌண்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே எம்காமில். நெக்ஸ்ட் எம்பிஏயில் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் அனலைட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எம்காமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்பிஏயில் வந்துட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஹச்ஆர்ஏ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. எம்காமில் பார்த்துட்டீங்க அப்படின்னா டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எம்பிஏயில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதே எம்காமில் பார்த்தீங்க அப்படின்னா இகாமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எதை ரிலேட்டடாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அந்த சிஸ்டம் ரிலேட்டடு ஆன்லைன் ரிலேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏயில் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே எம்காமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த இந்த எம்காம் டிகிரியாக இருக்கட்டும் இல்லை இந்த எம்பிஏ டிகிரியாக இருக்கட்டும் இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மோரார்லெஸ் ஒன்றுக்கு ஒன்று போட்டி போடுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததே பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ், எம்பிஏலையும் வந்துட்டு ஃபினான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, எம்காம்லேயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே ஃபீல்டை தான் நோக்கி போகக்கூடியது, ஒரு பிஸ்னஸ் அதில் இருக்கக்கூடிய பணம், அந்த பணத்தை வந்துட்டு எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறது காமர்ஸில். அந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அந்த பிஸ்னஸை எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பிஸ்னஸை எப்படி கொண்டு போகணும், அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏ. ஸோ இந்த ரெண்டு டிகிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எம்பிஏ பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிகாம் பண்ணிவிட்டும் எம்பிஏ பண்ணலாம்,
பிகாம் பண்ணிவிட்டு எம்காமும் என்ன செய்யலாம் அப்படின்னா பண்ணலாம். ஸோ ஒரு பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணலாம், அதுக்கப்புறம் பிஏ முடிச்சுட்டு எம்பிஏ அப்படிங்கிறது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பண்ணலாம். பிபிஏ முடிச்சுட்டு கட்டாயமாக எம்பிஏ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல நல்ல கோர்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட்லாம் இந்த எம்பிஏலையும் எம்காம்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது ரெண்டும் நம்ம சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு அந்த கேடர், ஃபினான்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இ காமர்ஸ், ஸோ ரெண்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று போட்டி போடக்கூடிய ஒரு குரூப்ஸ். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவை வந்துட்டு சொன்னோம். ஸோ நீங்கள் எம்காம் படிக்க போகிறீங்க இல்லை எம்பிஏ படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம எம்காம்லேயும் எம்பிஏலேயும் இருக்கக்கூடிய அந்த மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரியான சண்டை போடக்கூடிய கோர்சஸ், சண்டை போடக்கூடிய டிபார்ட்மெண்ட், இது வர்சஸ் அது, ஃபினான்ஸ் வர்சஸ் ஃபினான்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வர்சஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஸோ இப்படி உள்ள கோர்சஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய சஜஷனை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. ஸோ என்ன வேணாலும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை கேட்கலாம். ஸோ அதற்காகவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான அந்த எஜுகேஷனல் கண்டென்ட்டோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.